வணக்கம் இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் உலக அளவில் அரசாங்க மற்றும் தனியார் பெரு நிறுவனங்களை தாக்கிய இணைய வழி தாக்குதல் கணினிகளை ஸ்தம்பிக்க செய்து பணம் கேட்கின்றனர் தாக்குதலாளிகள் கடத்தப்பட்ட ஹெலிகாப்டரில் இருந்து வெனிசுவேலாவின் உச்ச நீதிமன்றத்தின் மீது கைகுண்டு தாக்குதல் ஊசி மூலம் தடுப்பு மருந்துகளை இது இல்லாது செய்து விடுமா பாரம்பரிய தடுப்பு ஊசிகளுக்கு பதிலாக தோலில் ஒட்டும் ஒருவகை புதிய தடுப்பு மருந்தை விஞ்ஞானிகள் அறிமுகம் செய்கின்றனர் உலகெங்கும் கணினிகளை தாக்கி வரும் இணைய தாக்குதலின் சூத்திரதாரிகளையும் தாக்குதலுக்கான காரணத்தையும் நிபுணர்கள் இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை சூத்திரதாரிகளை நீதியின் முன் நிறுத்த அமெரிக்கா உறுதிபூண்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது கணினிகள் மீதான தாக்குதலை தடுக்கும் எதிர்ப்பு செயலியை கண்டுபிடித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இந்த பணைய பணம் கேட்கும் தாக்குதல்கள் ஏனைய பலவீனமான கணினிகளுக்கும் பரவுவதை தடுக்க வழிகண்டன வேண்டும் முதலில் யுக்ரேனில் துவங்கியது நேற்று காலையே கணினி கட்டமைப்புகள் பல செயலிழக்க துவங்கின பலரால் வங்கி இயந்திரங்களில் பணம் எடுக்க முடியவில்லை செர்னோபில் கதிர்வீச்சு கண்காணிப்பு கட்டமைப்பு கூட கொஞ்ச நேரம் செயலிழந்தது தாக்குதலின் அளவு மிகவும் பாரதூரமானது போக்குவரத்து வங்கிகள் ஊடகம் உள்ளிட்ட யுக்ரைனின் பல கட்டமைப்புகளிலுமே இந்த இணைய வைரஸ் தாக்குதல் பரவி இருக்கின்றது அரசு துறை மாத்திரமன்றி பல தனியார் துறைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் நேரம் செல்லச் செல்ல பாதிப்பு யுக்ரைனோடு நிற்கவில்லை வேறு பல நாடுகளுக்கும் பரவியது ரஷ்யா ஐரோப்பிய நாடுகள் பிரிட்டன் மற்றும் அமெரிக்க நிறுவனங்களும் கூட பாதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாயின பாதிக்கப்பட்ட கணினி திரைகளில் இப்படியான அறிவிப்பு ஒளிர்ந்தது கணினி மீண்டும் செயற்பட வேண்டுமானால் தொகை செலுத்த வேண்டுமென அந்த அறிவிப்பு கூறியது கணினி செயற்பாட்டு கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு மென்பொருள் புதுப்பிக்கப்படாத கணினிகளே இதில் அதிகம் பாதிக்கப்பட்டன எண்ணெய் உற்பத்தி கப்பல் மற்றும் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் லண்டனில் இருக்கும் விளம்பர நிறுவனம் ஒன்றும் கூட பாதிக்கப்பட்டன டேனிஷ் கப்பல் குழுமமான மாஸ்கின் மும்பை முனையமும் பாதிக்கப்பட்டது சென்ற மாதம் பிரிட்டனின் தேசிய சுகாதார சேவை கட்டமைப்பை தாக்கிய இணைய தாக்குதலோடு சில அம்சங்களில் இந்த தாக்குதல் ஒத்துப்போனாலும் இதுவரை பிரிட்டன் சுகாதார சேவைகள் எதுவும் பாதிக்கப்பட்டதாக தெரியவில்லை இந்த புதிய தாக்குதல் சில அம்சங்களில் கூடுதல் நுட்பமானது என்றாலும் பணம் பண்ண வேண்டும் என்பதே இதன் நோக்கம் என்கிறார்கள் துறைசார் நிபுணர்கள் ரான்சம் வேர் தாக்குதல் என்பது மிகவும் வலுவானது ஏனென்றால் உலகில் எங்கோ ஒரு மூலையில் வீட்டில் இருந்தபடி ஒருவர் இதனை செய்ய முடியும் இதனால் வரக்கூடிய சிக்கல் குறைவு வருமானமோ அதிகம் இதுபோன்ற தாக்குதல்களில் பல சமயம் அவர்கள் லட்சக்கணக்கான டாலர்களை சம்பாதித்து விடுகிறார்கள் இதில் கேட்கப்பட்ட பணைய தொகையான முன்னூறு டாலர் என்பது குறைவாக இருப்பதால் இதை செய்தவர்களின் நோக்கம் அரசியலாகவோ அல்லது பரவலான இடையூறு செய்வதாகவோ இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இது குறித்து புலனாய்ந்து வருவதாகவும் இதை செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது பயங்கரவாதம் என்று அதிபர் நிக்கலஸ் மதுராவால் வர்ணிக்கப்படும் ஒரு தாக்குதலை வெனிசுவேலா உச்சநீதிமன்றம் எதிர்கொண்டுள்ளது கராகசின் மையப்பகுதியில் ஹெலிகாப்டர் ஒன்று வட்டமிட்டு சுடுவதையும் வெடிப்புச் சத்தம் கேட்பதையும் சமூக ஊடக காட்சிகள் காண்பித்தன அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் அதிபர் மாத கணக்கிலான போராட்டங்களை எதிர்கொள்கிறார் பெஸ் என்று கொண்டு ஒருவர் முகமூடி அணிந்த சிலர் சூழ நின்று கொண்டு ஒரு வீடியோவில் தான் அதிபர் நிக்கோலஸ் மடுரோவுக்கு எதிரானவன் என்று பிரகடனம் செய்தார் இந்த அதிகாரி ஹெலிகாப்டர் ஒன்றை கடத்தி நீதிமன்றத்தின் மீது இரண்டு கைக்குண்டுகளை வீசியதாக வெனிசுவலா நாட்டு அரசாங்கம் குற்றம் சாட்டியிருக்கின்றது நகரத்தின் மேலாக பறந்த ஹெலிகாப்டர் சுட்டதையும் பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டதையும் சமூக ஊடகங்களில் வெளியான வீடியோ காண்பித்தது யாரும் இறந்ததாக செய்திகள் இல்லை ஒரு கைக்குண்டு கொண்டு வெடிக்கவில்லை என்று மெட்ரோ கூறியிருக்கிறார் ராணுவம் அதியுசார் நிலையில் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் அந்த குற்ற கைது செய்ய சிறப்பு பிரிவை போலீஸ் ஏற்படுத்தியிருக்கிறது சுமார் மூன்று மாதமாக தொடர்ந்த அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களில் பெரும்பாலும் போலீசாருடனான முதலில் எழுபதுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது அதிபரின் அதிகாரத்தை அதிகரிக்க செய்து கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரே அமைப்பான சட்ட உருவாக்க சபையை கலைக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய புதிய தீர்ப்பு ஒன்றை அடுத்து இந்த போராட்டங்கள் மார்ச் மாதத்தில் ஆரம்பித்தன அந்த தீர்ப்பு பின்னர் கைவிடப்பட்டது அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள் அரபுலகில் தனது எதிரிகளிடம் இருந்து கத்தார் மேலும் தடைகளை எதிர்நோக்கலாம் என்று ஐக்கிய அரபு ராஜ்யம் கூறியுள்ளது புதிய நடவடிக்கைகளின் அடிப்படையில் வணிக கூட்டாளிகள் ஒன்றில் தம்மை அல்லது கத்தாரை மாத்திரமே தெரிவு செய்ய முடியும் என கூறப்படும் என்று ரஷ்யாவுக்கான ஐக்கிய அரபு ராஜ்ய தூதர் பிரிட்டிஷ் செய்தி பத்திரிகை ஒன்றுக்கு கூறியுள்ளார் கத்தார் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு தருவதாக சவுதி அரேபியா ஐக்கிய அரபு ராஜ்யம் எகிப்து மற்றும் பஹ்ரைன் கூறுகின்றன கத்தார் அதனை மறுக்கின்றது ஆசியாவிலேயே அதிநவீன வசதிகளை கொண்ட போர்க்கப்பல் என்று கூறப்படுவதை சீனா பணியில் ஈடுபடுத்தியுள்ளது உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட நாசகார கப்பலான இது கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை எதிர்ப்பு நீர்மூழ்கி எதிர்ப்பு ஆயுதங்களை கொண்டிருக்கும் தனது கடற்படையை பலப்படுத்துவதற்கான அபிலாஷை திட்டம் ஒன்றை சீனா கொண்டுள்ளது அதிபர் ட்ரம்பின் பயண தடைக்கு ஒரு பகுதி அனுமதியை அமெரிக்க உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளமைக்கு எதிராக உரிய நடவடிக்கையை எடுப்போம் என்று ஈரான் கூறியுள்ளது ஈரான் உட்பட ஆறு முஸ்லிம் நாடுகளை இது இலக்கு வைக்கிறது இதற்கு பதிலடியாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஈரானியர்கள் இன்னமும் முடிவு செய்யவில்லை ஃப்ளூ தடுப்பு மருந்தை வலியின்றி உடலில் செலுத்தக்கூடிய மிக முன்னேறிய வழிக்கான பரிசோதனைகளை அமெரிக்க ஆய்வாளர்கள் மனிதர்கள் மத்தியில் மேற்கொண்டிருக்கின்றனர் நுண்ணிய ஊசிகளைக் கொண்ட சின்னஞ்சிறு பிளாஸ்டர் மூலம் இந்த மருந்தை இனி செலுத்த முடியும் இந்த மருந்தை குளிரூட்டியில் வைத்திருக்க தேவையில்லை தேவைப்படுபவர்கள் மற்றவர் உதவியின்றி தாமே இதை உடலில் ஒட்டிக்கொள்ளலாம் வளர்ந்து வரும் நாடுகளில் இது மிகப்பெரிய புரட்சிகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஊசி போட்டுக்கொள்ள யாருமே விரும்புவதில்லை ஆனால் தடுப்பு மருந்துகள் இப்படித்தான் உடலுக்குள் செலுத்தப்படுகின்றன உலக அளவில் பல கோடி பேரின் உயிரைக் காத்த புளூ தடுப்பு மருந்து கூட ஊசி மூலம்தான் உடலில் செலுத்தப்படுகிறது இதற்கு பதில் எளிதில் மருந்தை உடலில் செலுத்தும் புதிய வழி ஒன்றை அமெரிக்க விஞ்ஞானிகள் நூறு பேரிடம் பரிசோதித்திருக்கின்றனர் சிறு காயத்திற்கான பிளாஸ்டர் மாதிரி தோன்றும் இதற்குள் மயிரிடை போன்ற நூறு மெல்லிய ஊசிகளில் ஃப்ளூ தடுப்பு மருந்து இருக்கிறது இதை தோலில் ஒட்டினால் மருந்து உடலுக்குள் எளிதில் கலக்கிறது இதில் மிக சன்னமான ஊசிகள் உள்ளன இதை தோல் மீது ஒட்டியதும் தடுப்பு மருந்து உடனடியாக உடலுக்குள் செல்லும் இதையும் ஊசி மூலம் செலுத்தப்படும் மருந்தின் அளவையும் ஒப்பிட்டு பார்த்தால் மருந்தை செலுத்துவதில் இந்த பிளாஸ்டர் ஆண்டுக்கு இரண்டரை முதல் ஐந்து லட்சம் பேர் உலக அளவில் இன்ஃபுளுசாவால் உயிரிழக்கிறார்கள் குறிப்பாக குழந்தைகள் வயோதிகர்கள் கர்ப்பிணி பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் மற்ற பல தடுப்பு மருந்துகளைப் போலவே புளூ தடுப்பு மருந்தும் கடைசி நிமிடம் வரை குளிர்ச்சியாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும் மின் வசதியற்ற தொலைதூர கிராமங்களில் இது மிகப்பெரிய சவால் இந்த புதிய முறை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இந்த தொழில்நுட்பத்தை புளூ தடுப்பு மருந்துக்கு மாத்திரமல்ல ஏனைய தடுப்பு மருந்துகளுக்கும் பயன்படுத்தலாம் அதுவும் இதில் வைக்கப்படுகின்ற தடுப்பு மருந்து நாற்பது டிகிரி வெப்பத்திலும் ஓராண்டுக்கு மேலும் கூட கிடாமல் இருக்கும் என்பது ஒரு நல்ல செய்தி தடுப்பு மருந்தின் விலை இதனால் குறையும் இதை யார் வேண்டுமானாலும் கொள்ளலாம் இமோரி பல்கலைக்கழகம் மற்றும் ஜார்ஜியா தொழில்நுட்ப நிறுவன விஞ்ஞானிகள் இந்த மருந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வர இன்னும் சில ஆண்டுகள் பிடிக்கும் என்றும் மேலதிக ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் இந்த பரிசோதனையில் பங்கேற்ற பெரும்பாலானவர்கள் இது வலியற்றதாக இருந்ததாக தெரிவித்திருந்தாலும் சிலருக்கு மட்டும் தோல் சிவந்து எரிச்சல் ஏற்பட்டதாக தெரிவித்தனர் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான தடுப்பு மருந்துகளை மருந்து கடைகளில் தாங்களே வாங்கி தாமே தோலில் செலுத்திக் கொள்ளும் அளவுக்கு எளிமையாக்குவதே தம் இறுதி இலக்கு என்கிறார்கள் இதை உருவாக்கியிருக்கும் ஆய்வாளர்கள் நிறைவாக வைக்கும் காட்சி ஒன்று இங்கிலாந்தின் மான்செஸ்டரை சேர்ந்த இந்த ஐந்து வயது சிறுமி வேல்ஸில் உள்ள பண்ணை ஒன்றுக்கு சென்ற போது அங்கிருந்த பசுக்களை கவர்ந்திருக்கிறார் தனது இசை திறமையால் தனக்கு பிடித்த இசையை வாசிக்க தொடங்கிய அந்த சிறுமியை காண அங்கிருந்த பசுக்கள் எல்லாம் ஒன்று கூடின இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே